ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜே பி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் அரிசி மாவு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடேறினவுடனே மாவை போட்டு கிளறி விட்டுணும். கட்டி பிடிக்காமல் இருக்கணும். நான் இன்றைக்கி 200 பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூனு உப்பு போட்டு நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் மாவை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மாவு நல்லா வேக வச்சிடணும்னா ஸ்நாக்ஸு நல்லா இருக்காது. மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கால் மணி நேரத்துக்கு ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சுட்டு ரெடி பண்ணாதான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஃபுட்டை விட லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு கொடுக்குறதா குழப்பமாக இருக்கும். இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஹெல்த்தி. சப்பாத்தி கட்டையில் மைதா மாவு போட்டுட்டு பால்ஸாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் கட்டையிலையும் மாவு ஒட்டாது. நல்லா பெருசாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும். நல்லா பெருசாக திரட்டிக்கிறேன். திரட்டியாச்சு. இப்போ சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 பீஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு ஒரு பீஸையும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணுங்கிறது இல்லை, வித விதமான ஷேப்பில் கூட கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த 3 பீஸையும் கட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதே போல் 3 பீஸையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். மைதா மாவில் திரட்டினதால் நல்லா உப்பி வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். எந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணாலும் நீங்கள் ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா காற்று போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் அதேமாதிரி பாக்ஸ்லேயே கொடுத்து அனுப்புங்க. மீதி இருக்கிற எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. கடையில் வாங்கி தரதை விட வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு கால் டீஸ்பூனு மிளகாய்த்தூள், 2 பிஞ்சு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.